ஸ்டூடெண்ட் கார்பனில் காம்பவுண்டில் புக் பேஜ் நம்பர் 149 எவாலிடிவர்சல் பார்க்குறோம். எவாலிடிவர்சல்பில் ப்ரோப்பீன், ஒன் பியூட்டீன், ஐசோபியூட்டிலினை ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன நடக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ப்ரோப்பீனை ஓசனோட ரியாக்ட் பண்ணுறோம். இந்த ப்ரோப்பீனை ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், இந்த டபுள் பாண்ட் பிரேக்கப் ஆகி ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். அதுக்கப்புறம் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது தான் நமக்கு அசிட்டால்டிகைடும் ஃபார்மால்டிகைடும் ஃபார்ம் ஆகும். அது எப்படி நடக்குதுங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த்ரீ கார்பன் இருக்குது, த்ரீ கார்பனில் ஃபஸ்ட்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது. இது ஒன் ப்ரோப்பின்னு சொல்லலாம், அல்லது ப்ரோப்பின்னு சொல்லலாம். நம்பர் ஆஃப் கார்பன் த்ரீ, ரூட் வீடு ப்ரோப்பு, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால சபிக்ஸ் வந்து ஈன் ப்ரோப்பின் அப்படின்னு சேர்க்கலாம். இப்போ இது எப்படி நடக்குதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓசனோட இதை ரியாக்ட் பண்ணும்போது இந்த டபுள் பாண்டு பிரேக்கப் ஆகும். அப்போ இங்கே ஒரு ஆக்சிஜனும் இந்த ரெண்டு கார்பன்லேயும் ஒரு ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். அப்படி ஆட் ஆகும்போது அங்கே என்ன நடக்கும், சிஹெச் த்ரீயில் எந்த சேஞ்சஸ் இருக்காது, அப்படி தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட், இந்த கார்பனில் ஒரு ஆக்சிஜன் வந்து ஆட் ஆகும். அது மாதிரி இந்த கார்பன்லேயும் ஒரு ஆக்சிஜன் ஆட் ஆகும். அப்போ ஒரு ஆக்சிஜன் வந்து மேலே இருக்கும், ரெண்டு ஆக்சிஜன் வந்து பாண்டில் இது மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இப்படி ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம என்ன செய்கிறோம், ஜிங்கோட சேர்த்து ஹைட்ராலிஸ் பண்ணுறோம். அப்படி ஹைட்ராலிஸ் பண்ணும்போது இந்த பாண்ட் இப்படி பிரேக்கப் ஆகும். இந்த பாண்ட் இப்படி பிரேக்கப் ஆகும்போது தான் நமக்கு என்னென்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் ஓ ஒரு அசிட்டால்டிகைடும், சிஹெச் டூ சிங்கிள் பாண்ட் ஆக்சிஜன் என்ன செய்யும் அப்படின்னா ஒரு ஃபார்மால்டிகைடும் ஃபார்ம் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம், டெர்மினல் ஒலிஃபின் நம்ம வந்து ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது ஃபார்மால்டிகைடு ஃபார்ம் ஆகும்னு பார்த்தோம். நம்ம பார்த்துருக்கக்கூடிய ப்ரோப்பின் காம்பவுண்டு வந்து ஒரு டெர்மினல் ஒலிஃபினுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே சொல்லலாம். கார்பன் கார்பன் டபுள் பாண்டு, இது ஃபஸ்ட்டு கார்பனாக இருக்குது. இங்கே பாருங்கள், பாண்டு பிரேக்கப் ஆகும்போது இந்த சிஹெச்ரோ குரூப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மால்டிகைடாக கன்வெர்ட் ஆகிருக்கு. இது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ ப்ரோப்பீனை ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டு, ஒரு ஓசனைசர் காம்பவுண்டு ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணுறோம். இதை நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு வந்து அசிட்டால்டிகைடும் ஃபார்மால்டிகைடும் ஃபார்ம் ஆகும். ஸ்டூடெண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இது வந்து 115 ஃபஸ்ட்டு கார்பன், செகண்ட் கார்பன், தேர்டு கார்பன், இது வந்து ஃபோர்த்து கார்பன், ஓசனோட ரியாக்ட் பண்ணுறோம். ஃபோர் கார்பன் இருக்கிறதுனால என்ன சொல்லுவோம் அப்படின்னா பியூட் ரூட் வீடு, ஃபஸ்ட்டு கார்பன் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் ஒன் பியூட்டின் அப்படிங்கிறதுக்கு சரியான பெயர். ஓசனை ரியாக்ட் பண்ணும்போது இந்த பாண்டு பிரேக்கப் ஆகும். இப்போ மேலே ஒரு ஆக்சிஜனும் இந்த ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் செகண்ட் கார்பன்லேயும் ஒரு ஆக்சிஜன் பாண்டில் ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன நடக்கும், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட், சிஹெச் டூவில் மாற்றம் இருக்காது, அது அப்படியே தான் இருக்கும். சிங்கிள் பாண்ட் சிஹெச், ஃபஸ்ட்டு கார்பன் பார்த்தீங்கன்னா சிஹெச்டும் இருக்கும். பாண்டு பிரேக்கப் ஆகும்போது மேலே ஒரு ஆக்சிஜனும் கீழே ஃபஸ்ட்டு கார்பன்லேயும் இந்த செகண்ட் கார்பன்லேயும் ஒரு ஆக்சிஜன் பாண்டை ஃபார்ம் ஆகும். இது நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும், இப்படி கிடைக்கக்கூடிய காம்பவுண்ட் பேர் வந்து ஒரு இன்டர்மீடியட் காம்பவுண்டு. ஜிங்க் கேட்டலிஸ் வச்சு நம்ம ஹைட்ராலிஸ் பண்ணும்போது ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம், இந்த பாண்டு அப்படியே பிரேக்கப் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும், ஒரு ப்ரோப்பனால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் சிஹெச் டூ சிஹெச் ஓங்கிற ப்ரோப்பனால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். ரிமைனிங் இந்த காம்பவுண்டு சிஹெச் டூ ஓ காம்பவுண்டு பாண்டு பிரேக்கப் ஆகி நமக்கு ஃபார்மால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். ப்ளஸ் என்ன எலிமினேட் ஆகும், இந்த இடத்துல ஹைட்ரஜன் பெராக்சைடு எலிமினேட் ஆகும். ஹச் டூ ஓ டூங்கிற ஹைட்ரஜன் பெராக்சைடு எலிமினேட் ஆகும். இந்த ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே என்ன எலிமினேட் ஆகும், ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து எலிமினேட் ஆகும். கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. இந்த ப்ரோப்பீன் ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது அசிட்டால்டிகைடையும் ஃபார்மால்டிகைடையும் கொடுத்ததுக்கப்புறம் இந்த வாட்டர் மாலிகுல் ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் பெராக்சைடை ரிமூவ் பண்ணிவிடும். தேட பாருங்கள், ஐசோபியூட்டிலின், ஏன் ஐசோபியூட்டிலிங்கிறோம், டபுள் பாண்டு காம்பவுண்டில் ஒரு பிரான்ச் இருக்குது, நம்பர் ஆஃப் கார்பன் வந்து ஃபோர், அதனால் ஐசோங்கிறது பிரான்ச் இருக்கிறதுனால ஐசோ, நம்பர் ஆஃப் கார்பன் ஃபோர் இருக்கிறதுனால பியூட்டு, டபுள் பாண்ட் இருக்கிறதுனால பியூட்டிலின், ஐசோபியூட்டிலிங்கிறதுக்கு சரியான பெயர். இந்த ஐசோபியூட்டிலின் நம்ம ஓசனோட ரியாக்ட் பண்ணுறோம். ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது டபுள் பாண்டு பிரேக்கப் ஆகும். இந்த டபுள் பாண்டு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும், சிஹெச் த்ரீ சிங்கிள் பாண்ட் கார்பன் சிஹெச் த்ரீ, இந்த ஃபஸ்ட்டு சிஹெச் டூவில் சேஞ்சஸ் இருக்காது, அப்படி தான் இருக்கும். இந்த டபுள் பாண்டு பிரேக்கப் ஆனதுக்கப்புறம் மேலே ஒரு ஆக்சிஜன் பாண்டில் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல இந்த கார்பனில் ஒரு ஆக்சிஜனும் அதுமாதிரி இந்த கார்பனில் ஒரு ஆக்சிஜனும் பாண்டில் இருக்கும். இப்போ பாண்டு பிரேக்கப் ஆகும்போது என்ன ஆகும், இதை ஹைட்ராலிஸ் பண்ணுறோம். இந்த வாட்டர் ஹைட்ராலிஸ் பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கேட்டலிஸ் வந்து ஜிங்கு யூஸ் பண்ணும்போது பாண்டு பிரேக்கப் ஆகி ஒரு அசிட்டோனை ஃபார்ம் பண்ணும். அதேமாரி இந்த பாண்டு பிரேக்கப் ஆகி சிஹெச் டூவோ ஒரு ஃபார்மால்டிகைடை ஃபார்ம் பண்ணும். ரிமைனிங் இருக்கக்கூடிய வாட்டர் மாலிகுல் இந்த ஆக்சிஜனோட சேர்ந்து ஹைட்ரஜன் பெராக்சைடு ஹச் டூ ஓ டூவாக எலிமினேட் ஆகிடும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஐசோபியூட்டிலின் ஓசனோட ரியாக்ட் பண்ணும்போது
அசிட்டோனும் ஃபார்மால்டிஹைடும் ஃபார்ம் பண்ணும். இது வந்து ஒரு டெர்மினல் ஒலிஃபின்கான ஒரு எக்ஸாம்பிள் தான். அதனாலதான் நமக்கு ஃபார்மால்டிஹைடுங்கிறது ஒன் ஆஃப் த ப்ராடக்டா ஃபார்ம் ஆயிருக்கு.